पटाखे पटाखे उड़े 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 क्या उड़े तंबू में तापे पुड़ी 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 इधर के तो इधर पर इधर दीवा वाली तले ना बच्चे आलर बड़े पड़ा है अगर इधर बच्ची तगड़ा रही है ना उपवा वाला है ना बोले अंदर निकला ना आने दो ना आवर मारते हैं अभी कुल्ला पट्टा सिर के पट्टा चलाने के लिए क्या नहीं है बस सुनने ही रहते नीला पट्टा चलाए जाने के लिए वाई तो उन्हें मंदिर चला आये ना लगा आये गरीब की माँ सच्ची माँ ना पट्टा चलाए तो अल्लाह माँ मच्छा बिना वाई तो अंदर क्या नहीं बाय बिना नहीं तेरी आदे वाह 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 तू कंदी मट्टा पे पू मट्टा पे विष्णु तकरों पू पेटी अल्लाह ये बड़ी 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 அஞ்சு பால் சொல்லி புள்ளி விடுறானே புள்ளி நம்பக்கம் தெரியுமா அவுத்தாச்சா அவுத்தாச்சு கையில இருக்கு பாக்கல வாங்க நம்ம போய் கொடுத்து வா வாங்க ஐயோ இந்த காசு ஏன்டா இப்படி கறி ஆக்குறியோ தெரியல எப்பா இஸ்மாயில் இஸ்மாயில் என்ன ஆப்பா ஒண்ணு இல்லடா வழக்கம் போல குதர்னியே இந்த குதரல்ல நீ என்ன சொல்ல வந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருது நமக்கு இருக்கிற கஷ்டம் என்னையுமா இருக்குது புள்ளிங்க விஷயத்துல தான் முடிச்ச முடியுமா ஊடு புள்ளிங்க பட்டாசு வெடிக்குது அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த புள்ளிங்க ஏங்கி நிக்கணுமா அப்படி ஒண்ணு எங்களுக்கு தலையாயிச்சு இல்ல நாங்கள நாலு காலம் நிறுத்துறா நீ போமா புள்ளிங்க விஷயத்துல நான் சொன்னாலே கேட்க மாட்டான் நீ சொல்லியே கேட்க போற டே வயசத்துக்கு பண்றான் சாங்கட கண்ணு வா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் துணிமணி எடுத்தாச்சு எடுத்திருக்கிற ரகம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்து रहा பியாரே இது மோகன் மோகன் ஆ நல்லா அப்புறம் அப்புறம் எனக்கு வேற இருக்கு அப்புறம் இது என் பத்தினி தெய்வத்துக்கு பட்டு காஞ்சிபுரம் பட்டு சரிங்க வெள்ளி ஜரிக வேணா அது திரும்பப்ல பெரிய குழந்தை ராத்திரி 2:30 மணி வண்டியில வர்றதா கண்டாச்சி போட்டுருக்கு சரி நான் போய் கூட்டி வந்துறேன் நல்ல தேடி
இந்த பயங்கரமா வெடிக்கிற அணுகுண்டுல ரெண்டு வாங்கி வாங்கி வெடிக்க கூடாதுன்னு போலீஸ் தடை உத்தரவு போடுறாங்க அத சொல்ல வந்தா ஏதாவது சொல்லி பசங்க பயத்துல தூக்கம் வராது விடுங்க தீபாவளி தெரியுமே பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊத்தணும் தெரியுமே ரெண்டு மணிக்கு எல்லாம் அழிச்சு விட்டுருவேன் நல்லா தெரியுமே பழக்கம் போல கதையும் காரத்தையும் சொல்லி பத்து மணி வரைக்கும் பிள்ளைங்களை முழிக்க வச்சுட்டு இருந்த குடம் தண்ணி உன் தலையில விடும் இது மட்டும் தான் எனக்கு தெரியல தெரிஞ்சுக்க கண்டிப்பா நடந்துடும் தாதா ஒரு சின்ன குட்டி கதை இந்த காக்கா குஞ்சு கதை பேச்சு சத்தம் என் காலில் விழக்கூடாது பாய் விருச்சமா படுத்தமா தூங்கிறமா இருக்கணும் பசங்கள கேட்டு நீ அம்மா சொன்னத பாய விருச்சமா படுத்தமா தூங்கணுமான்னு இருக்கணும் அப்புறம் ஆமா அங்க வந்து பெரியப்பா கதை கதை சொல்லுங்கன்னு கேட்டுங்க मरूर्वे तलवा அதே இன்னைக்கு நான் பாரு நான் தடுப்படில முறுக்கு வடை எல்லாம் சுட்டானே எனக்கு இந்த உடம்பெல்லாம் கனகனன்னு இருக்குது ஐயோ தாயே அன்னபூரணி நல்ல நாள் பெரிய நாள் வருது நீ படுத்துறாதம்மா ஊடே விருச்சோடு புறம் புள்ளைங்க எல்லாம் ஏங்கி போய்டும் இவனை நான் பாத்துக்கறேம்மா அவளதா விடிய விடிய தயில நான் தடவி விடுறேன் கூட்டிட்டு போ வாடா கூட்டிட்டு போ வாடா ஏண்டா கால உதறற கலகலே என்ன நல்ல வள்ளி தயில தேய்ப்பேன்டா ஏய் இஸ்மாயில் டேய் சத்தம் போடாதடா புள்ளைய மூச்சு போடு இப்போ எப்படிடா தலவலி வலி தலவலி மட்டும் இல்லடா அப்ப படு உடம்பு பூரா தேய்ச்சு விடுற ஒண்ணு வேண்டாம் உடம்பு இருக்கிற கொதிப்புக்கு எடுத்து போட்டிட்டு குப்புடு வேப்ப எல்லாமே வெளியில போயிடு விடியறதுக்குள்ள போய் தான்டா தீர்மா தீபாவளி கம்முனு படுறா போடா मर्याद ये लोग
அவள் நாட்டு கேத்தனங்கை அவள் பேரு நல்ல தங்கை நாட்டு கேத்தனங்கை அவள் பேரு Hello, doctor. How are you? Fine, doctor. Anything for me? Please, please. Why not? Why not? Amy. Morgan, what are you doing? I'm doing it. This is the latest model. இஸ்மாயில் அண்ணே உங்களுக்கு சொக்கலால் பீடி இதெல்லாம் தாராளமா கிடைக்கிறப்பா இது என்ன அது சொக்கலால் இது பனியன் லால் ஜட்டிலால் இல்லாம தான் சரி என்ன கொடுக்குற அவனுக்கு காலையில் எழுந்திடுவாள் கணவனையே தொழுதிடுவாள் நாட்டு கேத்தனங்கை அவள் பேரு நல்ல தங்கை எல்லாருக்கும் புது துணி கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் முதல்ல குளிச்சுட்டு வந்து நிக்கணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நாட்டாம பண்ணிட்டு கிழவ மாதிரி இழுத்து போட்டு சாஞ்சா என்ன அர்த்தம் இருக்கா நீங்க தனியார் பண்ண பாம்பு அது துணி கூட நான் தச்சுக்கிறேன் குழந்தைகளுக்கு நான் விட அப்பா ராணி சுரேஷ் இஸ்மாயில் என் கையால புது துணி வாங்குறது இதுதான் உனக்கு கடைசி நல்ல நாளாகுமா அது ஒரு பேசிட்டு என்னமா சொல்லிட்டப்ப இவன் தனி மரமா என் கையால புது துணி வாங்குறது இதுதான் கடைசி தீபாவளி சொன்னேன் அடுத்த தீபாவளிக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு என் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் புது துணி கொடுக்கே கல்யாணம்னாலே எனக்கு பயண்டா அதுக்கப்புறம் மனைவி மக்கள் வேற அடிக்கணும் போற ஒம்பு தும்புல என்ன மாட்டி விட்டுறா பாத்தியா 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 நீங்க துணிய கொடுங்க வர தை மாசத்துல எவ்வளவு ஒருத்தி எழுத்துட்டு வந்து அவ கழுத்துல நான் தாடிய கட்ட வைக்கிறேன் சும்மா விட்டுருவேனா கேட்டுக்கிட்டியா புஷ்ணம் கொஞ்சம் சேர்ந்து சதி பண்றீங்களா நாங்களும் ஜாலியா தான் இருப்போம் புரியா தாராளமா இடம் கிடைச்சா நாங்க பையன் மட்டும் புடிங்க
ஐயத்தான் பிடிச்சேன் அவசரமா பிடிச்சேன் தீபாவளி பகல் நேரம் இதுல என்ன தப்பு வேற என்னங்க பூஜை அறைக்குல எல்லாம் பேசுறது விகாரம் அடுத்தவன் பூஞ்சாரிய பார்த்து பேசினாதான் விகாரம் சொந்த பூஞ்சாரிய பார்த்து பேசினா அது சிங்காரம் அங்க யாருக்கிட்ட இருக்கிறது பலகாரம் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா உனக்கு வந்துடும் அங்காரம் விவகாரம் அப்படி சொல்றீ புலவர் மகள அண்ணே நாம இந்த வீட்டுல ஏதோ பர்மா அரதிகள் மாதிரி டென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு சதா சர்வகாலமும் உண்ண உணவும் கொடுத்த உடுப்பும் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நமக்கெல்லாம் அமக்கணமா ஒரு எண்ணம் முழுக்கு பலகாரம் பட்டாசு புது துணி எல்லாம் கிடைக்க அருள் செஞ்சிருக்கே அந்த தெய்வம் அதை இன்னைக்காவது நாம நன்றியோட நினைச்சு பார்க்க வேண்டாமா என்ன ராஜா ஓ குழந்தனுக்கு திடீர்னு தெய்வபக்தியெல்லாம் வந்திருக்கு டேய் தெய்வத்துக்கு நல்லா நம்பியை சொல்லிட்டு சாப்பிடுற முதல்ல அன்னதான பிரபு வாசு மகாராஜ் கி அன்ன பூரணி ராதா பாய் வைத்தியம் எப்படி சம்பாதிக்கட்டும் ஆனா நமக்கு இந்த சவத்துல இருந்து இப்படி ஒரு சவத்தை நீட்டி விட்டு நீட்டு அப்படியே அதை திருப்பி இந்த இடத்துல ஒரு நிலவாக்கப்படி வச்சு சின்ன ரூமா தடுத்து அதாவது சின்ன டிஸ்பென்சரி குட்டி ஆஸ்பத்திரி அதே வேண்டாம் இந்த குட்டி ஆஸ்பத்திரியில பல நோயாளிகள் வந்து என் தம்பி கையால வைத்தியம் பண்ணி குணமாகி போறத என் கண்ணால பாக்கணும்னு பல நாள் கனவுடா இது என்னடா பிரமாதம் இன்னைக்கெல்லாம் இருந்தா 1500 கல்லு 4 முட்டை செமெண்ட் ஒரு நல்ல வாசப்படி கட்டத்துக்கு ஆள் கிடைச்சா பாப்போம் இல்லன்னா நான் கொத்த ஆளு நீ சித்த ஆளு கட்டி முடிப்போம் என்னமா ஐயோ வயிறு ஃபுல்லா இருந்தீங்க வேண்டாமா தங்கச்சிக்கு தங்கச்சி தான் என் கூட உட்கார்ந்து சாப்பிடுது அது வயிறு எனக்கு தெரியும் இப்ப அது சாப்பிடாதுமா உன் தங்கச்சி கதீஜா கொடுன்னு சொல்றேன் கதீஜாவுக்கா அதுக்கு ஏமா இதெல்லாம் பாவம் புள்ள குட்டிக்காரி அதுவும் சரியில்லாத ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு இவ்வளவு சைப்பு தன்மையோட இருக்காள அவளாட்ட இன்னொரு பொண்ணு இருப்பான்னு நினைக்கிறியா நீ அவளுக்கு நாம தானே வேற யாரு கொடுப்பா பாப்போ கொண்டு போய் கொடு விழிஞ்சு வேலைக்கு போறப்ப கொடுறமா பே கொடுறா உடனே கொண்டு போய் கொடுறா கொடுக்குறாங்க என்னமா உன் வீட்டுக்கார பக்கத்துல இருக்கிறப்போ என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதுன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிருந்தா ஐயா என்ன மாத்தி மாத்தி அதிகாரம் மட்டும் கிடைக்கும் அதிகாரம் தங்கச்சிக்கு பலகாரம் கொடுக்கறது ஒரு வேலையா போய் தொட்டியாக்கி விடுமா மனை பணம் பணம் எந்த பணத்தை கேக்குறீங்க பொட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கிறியா அந்த பணத்தை எங்க நான் பொட்டிக்குள்ள வச்சு போட்டுற அளவுக்கா நீங்க சம்பாதிச்சங்கட கொடுத்து வச்சிருக்கீங்க நான் தான் குடிக்கார பயலாச்சே நான் எங்க சம்பாதிக்கிறது மன்ன இஸ்மாயில் மாசா மாசம் நம்ம வீட்டு செலவுக்கு குடுக்கறாரல்ல பணம் அதுவும் தீபாவளி போனஸும் சேர்த்து இப்ப குடுத்திருப்பாருல்ல அந்த பணத்துல இருந்து இந்த குடியிலே இதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல எங்க குடிய விட்டுற கூடாத நீ பணத்தை குடு நான் போய் குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் என்ன பொழுது நிக்கும் மனையே நினைச்சுட்டு பணம் எங்கிட்ட பணம் இல்லைங்க அடி என்ன அடிச்சு போனா எங்க பணம் கிடையாது ஒரு வார்த்தை சொல்லலாமா இத்தனை நாள குடிப்பதத்தை விட்டுடுன்னு சொன்ன நீ கேட்ட பாடா இல்ல இப்ப என்ன சொல்ல போறேன்னா என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உழைச்சு உன் குடும்பத்தை காப்பாத்துற நீ குடிச்சுட்டே ஆனா உன் சம்சாரத்தை அடிச்சு உதச்சு இம்சப்படுத்தாம சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வச்சிரு சிரிக்கிறதுன்னா நல்லா இருக்கே போதுமே அப்படின்னா இனிமே சிரிச்சுக்கிட்டே இருப்ப நீ தான் அவரை கத்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படிமா அவர் கேட்கறப்பெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு தரத்துக்கு அந்த கண்டிக்க வேண்டாமா எப்படிமா கண்டிக்கிறது
எப்பவுமே கெட்டவனா இருந்தா கண்டிக்கிறது என்ன, அவனை அடிக்க கூட செய்யலாம். தண்ணி போடுற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல அவன் தங்க கம்பியா இருக்கிறான்மா. அவங்கிட்ட கோச்சு கூட எனக்கு மனசு வரலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கலாம்மா. இந்த தீபாவளி பலகாரம் உன் அண்ணன் அண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க யாரு நம்ம யாருன்னு? உன் பிள்ளைங்க மேல அவங்களுக்கு இருக்கிற பாசம் பெற்றவனுக்கு இல்லையேன்னு சொல்ல வர. ஆமா அண்ணே. சரியா போயிடும், சரியா போயிடும். நீயும் புத்தி சொல்றேன் புத்தி சொல்றேன்னு அடிக்கடி அவனை போட்டு தொலைக்காத. அப்பப்போ விட்டுபடி எல்லாம் சரியா போயிடும். நடக்குமா? அமைதி அமைதி அமைதி. எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. என்னடா? குட் நியூஸ். அதாவது நாளைக்கு அண்ணன் வாசுவுக்கும் அண்ணி ராதாபாய்க்கும் திருமணம். அன்னைக்கும் பூர்த்தி ஆகுது. பழைய பத்திரிகையை பாரு. இந்த கல்யாண நினைவுனால நல்ல ஜோரா சிறப்பா கொண்டாடுறதா முடிவு எடுத்திருக்கேன். ஜாம் ஜாம் கொண்டாடுறா, பிரியாணி போட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். இஸ்மாயில் அண்ணே, இதுக்கு மத்தியில சில அஹிம்சையான ஐட்டங்கள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போவோமே. என்னடா கேட்டுங்க, நாடக்கூட பேண்ட் செட்டோட அமக்கரமான ஒரு கச்சேரி, அப்புறம் வர பாயசம் ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலடோட ஒரு பயங்கரமான டின்னர் போடு, அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கோ, அப்புறம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன், அதையொட்டி ஒரு காபரா டான்ஸ் ஆடுறது யாரு? சோப்ரா. கொண்டுடுவோம். இத்துடன் விழா இனிதே முடிவு வரும். முடிச்சுடும். ஆனந்தமா ஆனந்தம் ஆனந்தமே. இவ்வளவு செலவுக்கும் பரங்கிற இந்த பாபு நினைச்சா பணத்துக்கா பஞ்சம்? எது? ஓ, அந்த லாட்டரி சிட்டா? லாட்டரி பரிசு எனக்குதான். அப்படியே உன்னோட துரதிருஷ்டத்தால அது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்க. வச்சிருக்கானே, இன்னைக்கு ஏற்காடுல கிராண்ட் பிரி மோட்டர் சைக்கிள் ரேஸ், நான் அதுல கலந்துக்க தான் போறேன், ஜெயிக்க தான் போறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாய். உடனே அப்படியே ஊதி பற்றி மணமகளே ஒரு சங்கீத நிகழ்ச்சி நிகழ்த்துவார். அதை எல்லோரும் கேட்டு கழிக்க. அண்ணே சமாளி சமாளி. எதுடி அறியாயா, நம்ம முதல் கல்யாணம் கூட இவ்வளவு சிறப்பா நடக்கல. பாவ புள்ள சிரமப்பட்டு எவ்வளவு பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அங்க ஒரு பாட்டு சத்தம் கேட்கணும். என்னத்தை எடுத்து விடுறது? என்ன பாட சொல்ல, எடுத்து விட்டு இந்த யூக வரைக்கும் நீட்டி இருப்ப. என்ன பத்தி நீ பாடுறதுக்கு இவ்வளவு யோஜனையா? ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் பேர்
இடைஞ்சல் வரும் தெரிஞ்சதா சாயங்காலமே அந்த புடவை இங்க வச்சிருக்கேன். என்ன ரெண்டு பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்புறமும் இந்த அவதியும் அவசரமுமா? பிள்ளைங்க அவசரப்பட்டு பிறந்துட்டா அதுக்கு நான் என்னடி பண்றது? ஓடி சீக்கிரம் போறோம். ஆச்சா ஆயிட்டிருக்கு. ஆகட்டும் ஆகுது. என்னம்மா வந்தாச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை ஏக்கன்னு கூட வச்சுக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் தானே உன்னை கெஞ்சி கூத்தாடி தாஜா பண்ணி இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீயா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சாட காட்டியோ இல்ல கிக்கி அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தோ கைய காலை தொடஞ்சோ என்ன கூப்பிட்டேன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா எப்படி இருக்கும் இன்னைக்கு? இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன பாவம் பண்ணனோ இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்க முடியும்னா? வணக்கம் சஜ்ஜி. அரே வாங்கோ வாசம் மகாராஜ் வாங்கோ வாங்கோ உட்காருகோ உட்காருகோ. வட்டி வட்டி கூட திருக்கிக்கோ. இல்ல சஜ்ஜி எனக்கு இன்னும் ஒரு 500 ரூபாய் பணம் தேவைப்படும். அரே போன வாரம் தான் 500 ரூபாய் வாங்கினீங்க. ஆமா வாங்கின. எதிர்பாராத செலவுகள். எல்லா பணத்துக்கும் வட்டி மூலமா சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துறேன். பயப்படாம கொடுங்க. அரே நிம்பல் கிட்டே நம்பளுக்கு பயம். உங்கள் தம்பி அடுத்த வருஷம் டாக்டர் ஆக போறாங்க. இன்னும் ஒரு தம்பி 2 வருஷம் கழிச்சு வக்கீல் சொல்லி போர்டு போற போறாங்க. அது எல்லாம் நம்பி நிம்பளுக்கு எவ்வளவு ஆனாலும் கொடுக்குறேன். ஆனா உங்க தம்பி ரெண்டு பேரும் ப்ராமிசரி நோட்ல வர வர சின்ன ஜாயின் கையெழுத்து போடுவாங்க. நான் வாங்குற கடனை எல்லாம் என் தம்பிங்க சம்பாதிச்சு அடைப்பாங்க. நீ எதிர்பார்த்து நான் வாங்குறேன். என்னத்த பாக்குறது? தொட்டுப்பா. எதை தொட்டு பாக்குறது? எதை தொட்டு பாரியா? அரே அரே அப்படி ஈய கூண்டு போல இருக்குதியா? இருக்குல்ல இருக்கும். இதான் நம்பி பணம் கொடுக்கறதுனா கொடு. இல்லன்னா உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி முதலமா சேர்த்து கொண்டு வந்து இந்த வாரமே உன் மூஞ்சில தூக்கி எறிய போய். அரே அரே வாசு மகாராஜ் உக்காருங்க உக்காருங்க. நீங்க கேட்ட பணம் தேக்கி கொடுக்குறான். உக்காருங்க. நீங்க நீங்கள் கோபம் பத்தி சேர்த்தி ரொம்ப குஷி பண்றான். ஏ கோபம் இருக்கிற இடத்துல நானும் இருக்கும். சிரிச்சு சிரிச்சு பேசுறத கைத்தி ஆர்த்திடுவான். இதுல நிம்பல் கையெழுத்து மட்டும் போடுங்க. முறுக்கு சீலை எல்லாம் இருக்கு. பத்திரமா வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பணம் டிக்கெட்டுக்கு போக மீதி ஜாக்கிரதையா பெட்டியில வச்சு போட்டேன். இத்தனை ரெண்டு தர்றாங்க ஓர ரெண்டு போற ஜாக்கிரதை போ. ரெண்டு பூட்டி பூட்டிக்க. இந்த பாருங்க மகன் படிப்பு படிப்புன்னு சொல்லி ராப்பகலா கண்ணை முடிச்சு உடம்ப கட்டிட்டாங்க. ஆமாப்பா ஜுரம் தலைவலின்னு வந்ததுன்னா வெந்நீர் வச்சு கொடுக்க கூட அங்க ஆள் கிடையாது. டாக்டருக்கு படிக்கிற மாதிரி தைரியத்துல உடம்ப கெடுத்துக்காத கண்ணா. எல்லாம் எனக்கே சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னையும் பாபுவையும் படிக்க வைக்கிறதுக்காக அண்ணன் மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு இருக்காரு. அதை பத்தி ஏதாவது கேட்டா கைய மறைக்கி மறைக்கி காமிச்சு போயிட்டே இருக்காரு. அதுதான் எப்படி இருக்குன்னா இந்த பாபு பைய வேற அனாவசியமான செலவு எல்லாம் ஈட்டு விட்டுட்டு இருக்கான். இப்படி எல்லா வகையிலும் ஏற்படுற கடனை தானே அடைக்கணுங்கிற வேகத்துல அண்ணன் ராப்பகலா உழைச்சி எங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்ப கெடுத்து போறது எனக்கு பயமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கையும் அண்ணனை ஒப்படைச்சிட்டு போறேன். அவரை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது ரொம்ப முடியும். இஸ்மாயில் தங்கச்சி கதீஜா வந்து நிக்குது. பாவம் என்ன பார்த்தது ஒதுங்கி நிக்குது. உள்ள கூட்டேன்னு இருக்க நான் பழிக்கிறேன். உள்ள வாமா கதீஜா. என்ன திடீர்னு? வழக்கம் போல உங்க வீட்டுக்காரர் அளவுக்கு மீறி
அது எனக்கு உள்ளதானங்க இப்போ நான் வந்த விஷயம் என்ன தயங்கற சும்மா சொல்ல என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன சொல்ல எங்க அண்ணன் கல்யாண விஷயமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க முடிவு நாங்க பண்றதா முடிச்சுக்கறேன்னு ஒரு வார்த்தை உங்க அண்ணன் சொன்னா நாம எல்லாரும் சேர்ந்து முடிச்சு வச்சிர வேண்டியதா முடிச்சு வச்சிர வேண்டியதா ஆனா கல்யாணங்கற பேச்ச கேட்டாலே அந்த பைய வடவடன்னு நடுங்கறானே அதுக்காக அது தனிவரமா விட சொல்றீங்களா யார் சொன்னா இந்த வருஷத்துக்குள்ள அதுக்கு எப்படியும் கல்யாணத்தை முடிச்சிருதுன்னு நானும் அவங்களும் கங்கணம் கட்டி இருக்கோம் நீ ஒன்னு செய் முதல்ல அதுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாத்துவை பொண்ணா பார்த்துட்டு தாங்க நேரா இங்க வரேன் ஏன் பாழ்ந்துட்டே இருக்க எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் தானே இன்னும் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு சத்தியமா சொல்றேன் அவரு கொடுக்குற காசுல தானே நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வேலையும் நான் சோறு திங்கும் போது எங்க அண்ணனோட வயசையும் வாலிபத்தையும் பைப்பறிப்பன திங்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா मतबड़ी ரெண்டு குழந்தைகளையும் தாயில்லா பிள்ளைகளாக்கி நடுத்தருல விட்டு போறதால அப்படி அனுப்பிக்க நீ ஆமா ஆமாவா அரங்க தரமா நீ பதில் சொல்ற என்னடி எந்திரச்சு வெளியில போடி போடி வெளியில கிளம்பா போடி வெளியில கிளம்பா விடு போடி கிளம்பா போடி கிளம்பா இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கல உங்களுக்குள்ள வந்த சண்டை என்ன பண்ண நடந்துது என்ன நடந்துது என்ன நடந்ததுன்னு சொல்லு ஆமா நீ எப்ப வந்த நான் முதலிய வந்த அவ பதில் சொல்லல கேட்டல கேட்ட அவ பதில்ல என்ன திமிரு இருந்தது பாத்தியா என்ன பதில் இருந்தது பாரு அவள பாக்க பாக்க ஆத்திர ஆத்திரமா வந்தாங்க பல பாக்கல என்ன பார்த்து தனியா பேசுவா मनसा பித்தா சம்பந்தப்பட்டது அல்ல இரத்த சம்பந்தப்பட்டது இந்த அம்மா ஓயாம உழைக்கிறதுனால வந்த வியாதி பூரணமா ஓய்வு எடுத்துக்கணும் குறிப்பா சமையல் கட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாள்டா புகை பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு பொக்குன்னு போயிடுன்னு சொல்லிட்டாள்டா அவ போயிட்டான்னா நாம என்னடா பண்றோம் நம்மள விடுறா குழந்தைங்க அதுக்காக தான் ஒரு சமய காரி வச்சுக்கடின்னு சொல்ற கேட்க மாட்டேங்கிறாளே நியாயம் நியாயம் தானே உனக்கு நியாயம் படுது அவளுக்கு படாது என்னடா எதுக்குறதாலும் எம்பரடி மாதிரிடா उड़म उदेश उपलब्ध இது ஒண்ணே இந்த மூணு கல்யாணத்தை பண்ணிட்டு மூணு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்து சேந்தா என் கால் கடுப்பு கொர்த்தி வலிக்கிற இடுப்பு கொர்த்தி எரியற அடுப்பு கொர்த்தின்னு தனி தனியா விட்டுட்டு மகாராணி ஆட்ட ஹாய் எல்லாம் சாஞ்சி கிடப்ப அதை விட்டுட்டு வேலை காரிய வைக்கிறதாம் இல்ல டேய் ஸ்மைல் எங்கடா இப்படி வா அப்ப அடம் புடிச்சு பேசினாலும் கடைசியா ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லி போட்டு பத்தியா ஆமாப்பா உடனே யாருக்காவது கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட வேண்டியதா அப்படி வாடா என் கண்ணு ஆமா
இப்போ பாபு சின்ன பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. பெரியவன் முடிச்சிரோம். அவன் தான் படிச்சிட்டு இருக்கானே. பாரு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா ஏன் பொஞ்சாதி போகையில இருந்து பொலச்சா. எனக்கு கல்யாணம் வேணாம். பெரியவனுக்கு முடிச்சிரும்டா. டேய் அவன் தான் டாக்டர் படிச்சிட்டு இருக்கான். அவன் படிப்பு கெட்டு போயிருன்னு சொன்னல. டேய் நீ ஊர் வரணும் தெரியாத பச்சை புள்ளடா நீ. இப்பலாம் ஊர்ல பசங்க ரெண்டு மூணு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் படிக்கறானாம். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கறான்னு கேட்டா ஊர்ல எவன் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க நியூஸ் அவன் கிட்ட கேட்டேன். இப்ப நீ கல்யாணம் பண்ணி போறியா இல்லையா? எனக்கு வேண்டாம். அவன் கால பிடிச்சு கேட்டுக்கிற. நான் அவன் கால பிடிச்சு கேட்கிற. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது முடியாதுப்பா. முடியாது முடியாதுடா. பிரதமா இப்பதான் அந்த உலகம் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம சௌரியமா இருந்து நம்ம கைகால் நல்லா இருந்தாதான் அண்ணன் தம்பி குழந்தை குப்பை எல்லாம் நிலம கொஞ்சம் மாறி தலைவலி கால்வலின்னு அசந்தோம். அவ அவன் காக்கா குறி மாதிரி திசைக்கு ஒருத்தனா பறந்துருவான். என்னம்மா புகையில நீ செத்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பய பிடிவாதம் பிடிக்காம என்ன அர்த்தம்? வாசு வாசுதான் இஸ்மாயில் இஸ்மாயில் வாசு இஸ்மாயில் இஸ்மாயில் தான் கேட்டுட்டீரா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கிறா. எனக்கு அனாவசியம் இல்லை. நான் பார்த்த உலகம் என்னங்கறத சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ராதா நீ இந்த சமய கட்டு பக்கமே போக வேண்டாம். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பொங்கலோ புளியோதையோ வாங்கிடா போடுறேன். பிள்ளைங்களுக்கு போட்டு நீ சாப்பிடு. மற்றபடி அவன் சாப்பாட்டை சௌரியத்தை எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இனி இந்த வீட்டுல ஒரு பயன் இருக்கக்கூடாது. நான் வீட்டு விட்டு வெளியே போகணுமாடா. அது மட்டும் இல்லடா, இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. வியாதி வர உடம்பாடா இது? வியாதி வர உடம்பா? ராதா நந்தி கட்ட பயில இருக்கு. வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அந்த பாவத்தை தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கம்மா. அவன் சொல்லிட்டு போறது ஓரளவுக்கு உண்மைதம்மா. நீ வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே வளர்ந்த உடம்பு தான் இது. நன்றி மறக்க மாட்டேன். எத்தனை விரும்பு எடுத்தாலும் நன்றி மறக்க மாட்டேன். என் பொஞ்சாரிகிட்ட இனிமே எந்த பயலையும் என்ன பேசிட்டு இருக்க? வாசு வாசு பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காவது உத்தரவு கூடதா? இந்த பிள்ளைங்களை பெத்த தாய் புகையில செத்துக்கிட்டு இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத உனக்கு அவ பெத்த பிள்ளைங்க மேல மட்டும் வந்துருச்சுங்களோ பாசம்? வேஷக்கார பேர போய புரிஞ்சது. ஏ பையா ஓடி போய் பேக்கிங் செக்ஷன்ல இஸ்மாயில் இருப்பாரு. வாசையா உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு ஓடு. வாசு நானும் அதே செக்ஷன்ல தான் வேலை செய்யறேன். இஸ்மாயில் இன்னைக்கு வேலைக்கே வரலையே. வேலைக்கே வரலையே? ஆமாப்பா. உங்களுக்கு மட்டும்தான் வீடா எங்களுக்கு இல்லையா? என்ன தெரியும்? எல்லாரும் உங்க அம்மா மாதிரியே இருப்பாங்களா? வரவங்க எல்லாம் ஆரவணைக்குது அடிச்சு கொட்டுது. எனக்கு வரவா? அதான் உங்க பெரியம்மா. அப்படி இருப்பாளா? அந்த பிள்ளைங்களோட பேசக்கூடாது, அந்த வீட்டுக்கு போக கூடாது, வா தனி குடத்துல போலாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன கதை? உங்களை விட்டுட்டு போங்க. என்னோட பேசுறத உங்க அப்பா பாத்துட்டான்னா மொரட்டு போய் அடிப்பான். நான் இங்க பட்டினி கலந்து எப்படியாவது சாப்பிடுறேன். போங்க.
அச்சோ நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா பெரியப்பா? நீ யார் எனக்கு வச்சு கொட்டுவா? நான் பட்டு நிக்கிறது சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க போலாம். அம்மா உங்க ரெண்டு பேருக்கு தோசை எடுத்து வச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்கு நான் தரேன் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு தோசை கொண்டு வந்திருக்கோம் பெரியப்பா சாப்பிடு பெரியப்பா அம்மா இதெல்லாம் யாரு கொடுத்தனுப்புனா நாங்களே தான் கொண்டுட்டு வந்தோம் ஆமா நம்ம வீட்டுக்கு தலைவன் இவனை பார்க்க கூடாது இவன் கூட பேசக்கூடாது இவனுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா நான் உத்தரவு போட்டிருக்கிறப்போ இப்படி அம்மாவும் பிள்ளைகளும் போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே என் வார்த்தைக்கு என்ன மரியாதை பேசாம நான் பேண்டை கைட்டு போட்டு புடவை கட்டிட்டு போயிட வேண்டியதா வேண்டாம் போ மகாராஜா உன் கொண்டாட்டு பிள்ளைங்க கொடுத்தது நான் ஒண்ணுமே சாப்பிடலடா அதுகளுக்கு தான் நான் ஊட்டி விட்டேன் வேணும்னா என் வாயை பாருடா ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் கண்டிப்பேன் அதை கேட்கறதுக்கு நீ யார் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இனிமே நான் உங்க கூட பேசினா நான் ஜாதிமானா இருக்க மாட்டேன் வாங்க வாங்க பாரு பாரு உழைச்சு மூணு இலை வரல அது பிள்ளை என் பிள்ளைங்கள நான் அடிப்பண்டா அதை கேட்கறது நீ யாரு போ என்னங்க நீங்க அது தின்ன போனதை புடிக்கிட்டு வந்துட்டீங்களே என் மனசை கேட்கல நான் குடுத்துட்டு வந்தேன் உன் மனசு மட்டும் தான் கேட்கலையா இத நிறைய இக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் யாருக்காக அவனுக்காக பின்னையே எங்களை கொடுக்க வேண்டாம் சொன்னீங்க அடியே ஒருத்தர் கொடுக்கணும் ரெண்டு பேர் கண்டிக்கணும் இல்ல ரெண்டு பேர் கொடுக்கணும் ஒருத்தர் கண்டிக்கணும் இப்படி புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க உள்பட குடும்பமே போட்டி போட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டா அவன் நம்ம வழிக்கு வருவானா இந்த பாரு நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு இருந்தாலும் இருப்பான் பிள்ளைங்க விட்டுட்டு அவனால இருக்க முடியாது நேரா வீட்டுக்கு போ பின்னாலேயே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா இல்லையான்னு பாரு சொல்லிட்டீங்க நீங்க இந்த இட்லி கொடுத்துட்டு வாங்களேன் ஐயோ அம்மா தாயே தாயே கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாத வீட்டுக்கு வந்தவன குடுக்கலாம் என்ன வேதாள முருங்க மரத்தை விட்டு இறங்கி வீட்டு வாசல்ல வந்து ஒதுங்கி நிக்கிற பாரு இஸ்மாயில் கோயில் ஆமாண்ணா தெரியக்கூடாது ஐயோ என்னங்க பாவம் வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் நீங்க சத்தியத்தை போடுவீங்கன்னு பயந்துட்டு நிக்கிறீங்க வாக்கு வந்து நான் கூப்பிடுவா இருமா இருமா நாம நினைச்சது நடக்க போற நேரத்தில் நீ கெடுத்து போட்டிருக்க பாக்க பரதாமா இருக்கு எனக்குதான் பரதாமா இருக்கு இப்போ அவனே தெரிஞ்சுக்க முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்க பாக்கியா சீக்கிரம் செய்யுங்க ராதாமா ஏவன் எவனோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாத படையெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு எலி வலைக்குள்ள நைசா வாழை நுழைச்சு பாக்குறது மாதிரி காலை வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் இந்த திருட்டு பய காரியத்துக்கு எல்லாம் எவ்வளவு சரிபட்டு வராதுன்னு அதை கெட்டவுன்னு பத்தி அவன் கொலை பட்டி கிடந்தது தாங்க முடியாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக பொய்ய புள்ள சொல்றாங்க சச்சிவா நான் கல்யாணம் பண்ணிடுறேன்
என்னங்க இது சத்தியம் வேற பண்ணிக்கிதுங்க என்னம்மா பெருசா அவன் சத்தியம் பண்ணிட்டான் இந்த பாரு இந்த மோரகட்டை பாரு கல்யாணம் பண்ணிக்கிற மூஞ்சி அது இந்த அழு மூஞ்சி பாய பேச்ச கேட்டு பாவம் யாரோ ஒரு பொண்ணை இவன் தலையில கட்டி வச்சா இவன் மூஞ்சிய பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல உட்காந்து கண்ண கசக்கிச்சா அம்மா பெண் பாவம் பொல்லாதம்மா தப்பாடே நீ ஆச்சு உன் குடும்பம் ஆச்சு உன் தங்கச்சியாச்சு நீ கல்யாணம் பண்ணிக்குவியோ இல்ல சாமியார போவியோ ஏன் வீட்டு பக்கம் வர வயித்துல ஆகாரம் இறங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் வாண்டாங்கண்டான்னு எந்த பெயராவது பேச்ச மாத்தி பேசினா அந்த பாவம் அவர்களே சுத்திட்டு இருக்கோம் போய் இட்லி இருக்க கொண்டு போடு என் முண்டா இங்க பாரு அரே நீ சாப்பிடுற எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அடே 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 ஏண்டா மறுபடியும் வேதாளம் முருங்க முறை ஏறிச்சு நீ சொன்னதெல்லாம் பிளேட்டை திருப்பி போடுறான் என்ன என்ன நான் பண்ணி போறேன் இல்ல என்ன சரி சரி கல்யாணத்தை பண்ணிக்க போற அதுக்கு என்ன செய்யணும் கொடுங்க நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ண ராதாமா நேரா போய் பார்த்து அது மனசுக்கு பிடிச்சதுன்னு சொன்னதான் நான் பண்ணிப்பேன் இது நியாயமான கோரிக்கை தானம்மா நீ பொண்ண பாத்தீங்கல எப்படி பொண்ணு எப்படி பொண்ணு ஐயோ நான் என்ன பேர் சொல்லுவேன் பொண்ணுன்னா பொண்ணுங்க அது பொண்ணு ஒரு பொண்ண பத்தி இத விட என்னடா சொல்ல முடியும் அதாமா நீ பொண்ண பார்த்து இருக்கட்டும் இந்த பையன் இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னொரு தடவை அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணோட மூக்கு மூடி காது கண்ணு கை எல்லாம் நல்லா இருக்கான்னு இன்னொரு தடவை நல்லா பார்த்து அந்த பொண்ணு பார்த்தீங்க நான் இங்க பார்த்தேன் கதீஜ சொன்னதா கொன்னுடுவான் அந்த வீட்டுக்காரமா நம்ம பொண்ணை பார்க்க விரும்பினாங்களா இஸ்மாயில் தங்கச்சி கதீஜா அழைச்சிட்டு வந்திருக்கா அழைச்சிட்டு வந்திருக்கா அவங்க எங்க வெளியே உட்காந்துருக்காங்க என்ன காரியம் செஞ்சுட்டேன் அவங்களே வெளியே உட்கார வைக்கலாமா அந்த குடும்பம் ரொம்ப உத்தமமான குடும்பம்னு இந்த ஊரே உருவமா சொல்லுது இஸ்மாயில் அந்த குடும்பத்துல ஒருத்தனா பழகிறான்னு கேள்விப்பட்ட பிறகுதான் அவனுக்கு பெண் கொடுக்கவே நான் சம்மதிச்சேன் போய் அவங்க உள்ள கூட்டிட்டு வா நீங்க அப்பா மாதிரி இப்பதான் உங்க குடும்ப பெருமையை பத்தி நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது எவ்வளவு உண்மைங்கறத உங்க செய்கையிலேயே நிரூபிச்சிட்டீங்க அப்பா மாதிரி எனக்கு தங்கச்சி இந்த வீட்டுல இருக்கு அபிப்பிராயம் உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்க உங்க வீட்டுக்காரர் சொன்னா தான் இஸ்மாயில் கேப்பான் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா
உங்க அபிப்பிராயம் எப்படி? அது சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தம் இல்லம்மா, நீங்க தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க. சொல்லலாம்மா. நீங்க உண்மை சொன்னீங்கன்னா என் தங்கச்சி இப்பவே நான் கூட்டிட்டு போயிருவேன். தாராளமா கூட்டிட்டு போங்கம்மா, இப்பவே கூட்டிட்டு போங்க. இருக்கட்டும், எல்லாம் முறைப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு போயிருவேன். அப்புறம் பொட்டுதானே நல்ல வையுங்கம்மா, அலங்காரத்துல ஒண்ணுதான் பொட்டு, அதுக்கு மத்ததுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உங்க கையால நல்ல வையுங்கம்மா. என்ன அது உனக்காக தானே அன்னி பொண்ணு பார்க்க போயிருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி அருமையான பாட்டு ரேடியோல போடுறான், சிரிச்சு நல்லா மகிழ்ச்சியா இருப்போம். என் மகிழ்ச்சியை கெடுக்க வா சொன்ன. இந்த மூஞ்சில மல்லிகைப்பூ பர்தா போட்டு மாப்பிள்ளையே கல்யாணமாகித்தான்
நிச்சி நில்லுங்க கடைசியா ஒரு தடவை என்ன பாத்துங்க உங்களை எல்லாரையும் நானும் கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க ஐயோ என்னடா ஆக்சிடென்ட் கழிப்பட்டவன கை போச்ச காலு போச்சவன நான் அவன் அங்கே உயிரை கையில புடிச்சிட்டு பழைய அடிச்சு ஓடியாந்துருக்கோம் இங்க வந்து பார்த்தா கை காலு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு குத்துக்கல்ல மாதிரி இந்த பய பேசிட்டு இருக்கேன் என்ன வாடுறீங்க நீ அறிஞ்சீங்கன்னா உனக்கு தெரியும் லாரி அடியில விழுந்த போது நான் தான் போய் தூக்கி பிடிச்சேன் ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குது நான் போயிடும் போல இருக்கேன் டாப்ல கத்துல என்ன பண்ண சொல்றேன் இப்ப மட்டும் வலி இல்லையா இப்போ எப்போ போயிடுவேன் என்னங்க நீங்க அது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்குது நீங்க வேற அடிக்கு போறீங்க அடியே அடியே ஆக்சிடென்ட் இல்லடி ஆக்ட் பண்றான் பய பயம் ஜரும் மயக்கம் அடிக்கடி வருதுண்டா எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லைங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அப்ப டாக்டர் பாக்குறது உண்டா இல்ல டாக்டர் தானாவே சரியா ஓஹோ எதுக்கும் பிளட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க நாளை கழிச்சு யாராவது வந்து நானே வரேன் டாக்டர் டாக்டர் தேர்ஸ் நதிங் டு வரி பாக்கலாம் பாக்கலாம் அண்ணே போலாம் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாங்க வேண்டாம் இப்படிதான் அடிக்கடி வரும் தானா போய் என்னது ரெண்டு பேருமே இப்படி பேரஞ்ச மாதிரி என்ன கலாச்சாரம் என்னது ரெண்டு பேருமே அழுதீங்க அப்படி என்ன நடந்தது சொல்லுங்க என்னடா அண்ணனுக்கு பிளட் கேன்சர் எல்லாருமே மௌனமா இருக்கீங்க எனக்கும் தெரியும் மோகனுக்கு பரிசு நேரம் அவ பாஸ் பண்ற வரைக்கும் சமாச்சாரம் அவனுக்கு தெரிய வேண்டாம் பிள்ளைங்களை நீ விட்டாலும் அதுங்க ஒன்னு விடாதுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்து கேட்டாது சுமதி அங்க நின்னா இங்க நின்னான்னு ஒரு கெட்ட பேருக்கு இடம் கொடுக்காம நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க நேரம் பாபு மோகன் படிப்பு உனக்கு கல்யாணம் வாசு என்னங்க பாபு அடிக்கடா வாசு ஏண்டா
இப்போ இந்த நேரத்துல ஒவ்வொன்னா நினைச்சு நீ கலங்கணுமா? இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? நீ சொல்லணுமாடா. என்ன சொல்ற? சுருக்கமா என்னன்னா, என் ஸ்தானத்துல இருந்து எல்லா காரியத்தையும் நடத்துற. நீ ராத்திரி வண்டிக்கு ஊருக்கு வருதான்.
அண்ணா சதம்மா எல்லாம் நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல நீங்களே இது என்ன பிள்ளைங்களே அப்படியே அதெல்லாம் யாரும் இல்லை அவர் தெய்வமாயிட்டார்னு நீ நம்புற இல்ல அம்மா தெய்வமா இருப்பல்ல தெய்வமா தான் இருக்குல்ல அப்ப நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் மோகன் அழைச்சிட்டு வந்துரு இப்ப எதுக்கு போற ராத்திரி தானே வண்டி ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க அவன் வீடு வந்து சேர வரைக்கும் இது தெரிய கூட அவன் தாங்க மாட்டான் சொல்ல மாட்டேன் வீடு வர வரைக்கும் சொல்ல மாட்டான் तलवली பிள்ளைகளை நிறுத்திட்ட அது ஒண்ணு இல்லடா நீ படிச்சு பாஸ் பண்ண உடனே இந்த சாமிக்கு இந்த பூவும் வளையலும் போடுறதா நான் வேண்டிட்டேன்டா போட்றா ஐயய்யா இது பிள்ளையார் ஆம்பள சாமி பூ வளையல்லாம் பொம்பள சாமிக்கு தான் போடணும் டேய் நான் இஸ்மாயில்ரா ஆம்பள சாமி எது பொம்பள சாமி எதுன்னு நான் என்னத்தடா கண்டேன் டேய் நீ படிச்சு பாஸ் பண்ணணும்ன்ற ஆரங்கத்துல நான் எல்லா சாமியையும் வேண்டிட்டேன்டா டேய் இது உங்களுக்கு முதல் தெய்வம் மாமே போட்றா வேண்டறது தப்ப கூடாது போடா சரி 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 उत्तर पटनी நான் சொன்னா அந்த அம்மா நம்ப மாட்டாங்க அதனால தான் உன்னை நேரா கூட்டிட்டு வந்தேன் சொல்லு அம்மா நான் குடியே விட்டது விட்டதுதான் என் மச்சானுடைய மனசு போல என்னுடைய டெய்லரிங் நல்லா நடக்குதுமா இப்ப என் குடும்பத்தை மட்டுமல்ல உங்க குடும்பத்தையும் சேர்த்து காப்பாத்துற தெம்பு வருமானம் எனக்கு வந்துடுச்சுமா அம்மா நம்பிக்கை வந்துதா இதுல மட்டும் இல்ல நீ சொன்ன எல்லாத்துலயுமே நம்பிக்கை வந்துச்சு குழந்தை இதுல அம்மா அவர் தெய்வம் ஆயிட்டாருன்னு சொன்னல்ல ஆமா மனுஷால மனுஷால தான் உற்பத்தி பண்ண முடியும் உங்கள மாதிரி தெய்வங்களே அந்த தெய்வம் தானே உற்பத்தி பண்ண முடியும் சாதாரண ஒரு சின்ன விஷயம் நம்ம தம்பி மோகன் டாக்டருக்கு படிச்சு பாஸ் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாலயே தெரியல ஒரு சின்ன குட்டி டிஸ்பென்சரி போட்டு பல பேர் தம்பி கிட்ட வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறது தன் கண்ணால பார்க்கணும் போகணும்னு ஆசைப்பட்டம்மா उत्तर
உங்க பேர் தானே ராதா? ஆமா. அதான் 101. Your name is Babu. You win, I lose. Oh, this must be Sumati. Are you win again? Thank you. Oh, so this is Ronnie and Suresh. Again and again, you are winning. Well, if I am not mistaken, this is your younger sister? No, no, she. Your elder sister? No, you are wrong. She is my mommy. Oh, what a wonder. என்ன மாமி இப்படி என்ன கேட்க? கொண்டு வந்த பழ சாப்பிட கொடு மாமி. ரணி, இது உனக்கு. நீங்க யாரு? இந்த குழந்தை இல்ல யாரு கேக்குது மாமி? அம்மா தப்பா நினைக்க கூடாது. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் கை நீட்டாது. ஐயோ, இவர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறார் மாமி? தப்பு உண்டு தாண்டி. உன்ன லவ் பண்ணிருக்கிற விஷயத்தை எல்லாமே டாக்டர் இந்த குழந்தைகிட்ட சொல்லிருப்பாரு. அதாவது என் பொண்ணும் டாக்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஊருக்கு போய் அண்ணா அண்ணி கிட்ட சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிடுறேன்னு பார்த்துட்டு வந்தாரு. அந்த இடத்துல அவங்க அண்ணா தவறிட்டாரு இல்லைங்களா? இந்த நேரத்துல அண்ணி கிட்ட எப்படி சொல்றதுன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன்னு திவரமா கடைசா எழுதினாரு. நாங்களும் பார்த்தோம். மெட்ராஸ் இருக்க வீட்டெல்லாம் விட்டுட்டு சேலத்திலேயே வந்து செட்டில் ஆயிட்டா கல்யாணத்தை எப்ப வேணா வச்சுக்கலாம் பாருங்க. அதான் நாங்க பரம்பிட்டு வந்துட்டோம். இவ்வளவு விபரமா லெட்டர் எழுதி திடீர்னு வந்து வந்து நிக்கிறீங்களா? திடீர்னு என்னடா? கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவாயிடுச்சுல? ஆமா. அப்ப பின்ன ஏன் தள்ளி போடணும்? அது இல்ல, நீ இத பாரு. ஏன் காலத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிறான்னு உங்க அண்ணா இங்க பொறுப்பா படிச்சுட்டு போயிருக்காரு. குழந்தை, முடிவு உன்னோடது. என்னோடது உன்னோடது என்னமா? எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட வேண்டியதா? அது பாருங்க, எதுலயும் பார்க்க வேண்டாம். அது முக்கியமா ஒரு விஷயம் இருக்குதா? யாராவது வீட்டுல பெரியவங்க தவறிட்டா அதே வருஷத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். அந்த நல்ல காரியம் தான் உன் கல்யாணம் தான். என்ன ஆச்சரியமான வரவேற்பு! நாங்க வருவோம் எதிர்பார்க்கலையோ? மணமக்கள் ஆசீர்வாதம் இல்ல, உங்க அப்பாவும் அம்மாவும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சாக்கெட் நாய்க்குட்டி மாதிரி நீ என்னத்து கோடி வந்திருக்க? வெறி நாய் மாதிரி நீங்க தனியா மிச்சிங் வேணுதான். இங்க ஆரம்பிச்சீங்களா? இது எதுக்காக வந்திருக்காங்கிறத உங்க அண்ணி கிட்ட தான் சொல்லணும். ஏங்க எங்க கிட்ட சொல்லப்படாதவங்களோ? யாராருக்கிட்ட எந்தெந்த விஷயத்த பேசணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குப்பா. அப்ப வாங்க, முறையோட பேசுவோம். சரிங்க, வாங்க. இதுக்குள்ள பூந்து வரணும். வாங்க அண்ணி. வாங்க அண்ணி. இவங்க தான் சேலத்திலேயே லீடிங் லாயர் மிஸ்டர் சுந்தரேஷனோட ஒய்ஃப். வணக்கம். அதுதான் ஒய்ஃபோட கொடுக்கு மிஸ் லதா. மற்றபடி எல்லாம் முறையோட நடக்கும். அதாவதுங்க, லதாவும் பாபு ஒன்னா படிக்கிறாங்களா? ஒன்னா படிக்கிறாங்களா? என்னங்க இது? லதாவை பத்தி பாபு உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா பாபு? இங்க என்ன பாபு, எல்லாம் முறையோட அங்கேயே. என்னப்பா எல்லாம் நீயே சொல்லிருப்பேன் பாத்தா. சரி, அதாவதுங்க, உங்க பெரிய குழந்தைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா லதா பாபு கல்யாணத்தோட சேர்த்தே நடத்திருக்கலாம். நடத்திருக்கலாம். ரெண்டு பேர் சம்மதம் தெரியாது. அது நிறைய இருக்குங்க, ஒன்னும் ரெண்டையும் கேளுங்களா. இந்த பொண்ணு என்ன விரும்புறாங்க? இந்த பொண்ணு என்ன, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுமே என்னத்தான் விரும்புறாங்க? நீ எப்படி? நானும் தான் விரும்புறேன். எல்லா பெண்களும் முடியும். நான் விரும்புறது இந்த குரம் குட்டி மட்டும்தான். என்னமா சொல்ற? முடிவு நம்ம கைலங்களா இருக்கு. இந்த செங்குரம்பத்தான் கட்டிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருந்தா. அதை தடுக்க நீங்க யாருங்க? அது தலைய வச்சு அதான் நீ விட்டு சொல்ல. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துட்டேன். இப்படி இதுதாங்க இந்த கல்யாணத்துக்கே காரணம் அப்படின்னு. ஆமாங்க, இதுங்க ரெண்டு இப்படி சதா சண்டை போட்டுக்கிறத பார்த்துதான் சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணிடணும்னு முடிவுக்கு என் வீட்டுக்கார வந்துட்டாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து பெரியவன் டாக்டருக்கு படிச்சுட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை இப்பதானே படிச்சுட்டே இருக்காரு. இருக்கட்டமே, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவர் வக்கீலுக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் உண்டான செலவு நாங்க ஏத்துக்கிறோமே. அதெல்லாம் சரிப்பட்டு வரா. இப்ப இவங்க சொல்றாங்களே நம்ம நம்பி கவுந்தோம். அப்புறம் பிற்காலத்துல நான் ஒரு பெரிய லீடிங் லாயரா வந்து கோடீஸ்வர கிளைண்ட்ஸோட லா பாயிண்டா பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்து வந்து இவர் தான் பெரிய படிச்சு கிழிச்சிட்டாரு, எங்க வீட்டு படத்துல தானே படிக்க வச்சோம்னு சொல்லி காட்டுவாங்க. அப்பா, கனவுல கூட நான் அப்படி நினைக்க மாட்டேன்ப்பா. நான் உங்களே சொன்னேன் அண்ணே, அந்த மாடுக்கு பெருந்தன்மை ரொம்ப உண்டு. நிக்குது அல்பா, இது விடாது. வந்து பீத்தோ பீத்துன்னு பீத்திக்கும். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ரொம்ப நாள் ஆகுமே. அப்படி விளையாட்டா, ஒரு லீடிங் இன்டர்நேஷனல் லாயர் உங்க வீட்டுக்கு மாப்பிளையா வரணும்னா இந்த ஆர்டினரி சிம்பிள் கச்சா கேர்ள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவருக்கா வெயிட் பண்ணலாம்ல? வேற வழி. அப்படி ஓட்டு நேரம் ரெடி வச்சு. கட்டிமேல கட்டிமேல. மாங்கல்யம் தந்துனாம் நம ஜீவன சேதுனாம் கண்டோபிராம் ஜிவகேசம் ஜீவபரதாம் பதம்.
போ உள்ளவே. இது போய் நான் இருக்கேன். மைசூர் பாக்கு. ஆ. தாதம்மா. தாதம்மா. டா வந்துட்டே வந்தாய். அம்மா. என்ன பண்ணல? உள் பாவாடியாம நம்ம சுமத்தி கட்டிச்சு. பசி வயித்து கிள்ளுதுமா. நம்ம சந்தேகப்பட்டது சரியா இருக்கும் போல இருக்கடி. அந்த சாயிப் இருக்காரே, உள்பாவுடைய பொட்டலமா கட்டி அசையோட கொண்டு வந்து கொடுத்தாரு. அவளும் பாசத்தோட வாங்கிட்டா. நான் நிக்கிறத அந்த சாயிபை பாத்துட்டாரு. உடனே இது உனக்கு இல்ல சுமதிக்கு வாங்கிட்டு வந்தேன்னு விட்டுக்காம சொல்லிட்டாரு. அந்த பத்தினி தங்கம் அப்படியா குழந்தையு பட்டுக்காம வாங்கி வச்சுட்டான். குழந்தை ஏமா, அந்த ஆளு போய் இந்த அம்மா குழந்தை குழந்தை குழந்தைன்னு குழையறாளே. ஒண்ணும் இல்லாமலா? ஒண்ணும் இல்லாமலே ஆவது என்னடி? கட்டின புருஷனுக்கு கூட உள்பாவோட அளவு தெரியாது. கரகச்சிதமா வாங்கிட்டு வரானா? என்னடி என்னடி என்னமோமா? இதுங்களை எல்லாம் பாக்குறப்போ நாம எவ்வளவோ தேவை. நமக்கு என்னடி? நம்மளோடு இவ்வளவு நடக்கும் போது உன் வீட்டுக்காருக்கு தெரியாம இருக்கும். அம்மா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு அது இருக்கிறதா எனக்கு தெரியல. அவருக்கு இல்ல தினடி, நமக்கு இருக்குதுல புரிய வைக்க வேண்டியதானே. அப்புறம் அவர் சீக்கா கிழந்து போச்சா? சோப்பு வச்சு கலகலகலகலன்னு தேய்ச்சி நல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏமா, சீக்கால போற என்ன சோப்புல போக? சாப்பிட்டு வாங்க. இது வந்துட்டேன். என்ன கருமத்தை சமைச்சு வச்சிருக்காளோ, சாப்பிட்டு தொலைவ மாதிரி. என்னடி இது? ஜெயில கைதிகளுக்கு கஞ்சி ஊத்தி வைக்கிற மாதிரி அலுமினிய தட்டை வரிசையா வச்சிருக்கா. ஒரு பிங்கா பிளேட் வாங்கி வைக்கிறதுக்கு யோகியத்தை கிடையாது இந்த தரித்திரம் பிடிச்ச நாய்களுக்கு. சும்மா இருமானே, நாம தான் சமயம் பார்த்து தண்ணி குடிக்கணும் போறத முடிவு பண்ணிட்டோமே. அது வரைக்கும் அவ போடுறத தின்னுட்டு பொறுமையா இருமா. இந்த தெருவுலயே இந்த வீட்டு ஒட்டனா புள்ளிய ஒரு சின்ன வீடு பார்த்து போயிட்டு இருந்தான்.
இத பத்தி நான் நிறைய யோசனை பண்ணணும். வந்து வேடா எப்படிமா அடச்சி கதை முடிக்க வாடி தாத்தா போடுறி தாத்தா போடுறி கல்யாணம் அதை விட்டுட்டு ஆத்தாவோட மகனும் ஆளுக்கு ரெண்டு தலகாணியை போட்டுட்டு பேனையும் சுத்த விட்டுட்டு சீட்டு கச்சேரி நடத்துறாளுங்களே என்ன அது உன் கண்ணுல படல நான் கோபம் கொஞ்ச நாள் ஓஞ்சிருந்தது ஆரம்பிச்சிட்டியா இப்பதானே அவளுக்கு கல்யாணம் ஆச்சு புது பொண்ணு தானே எவ்வளவு நாளைக்கு புது பொண்ணு இருக்கட்டும் இப்ப நானே அவளை கூப்பிட்டேன் இந்த அம்மா இதை செய்ய அதை செய்ய மாட்டேன்னா சொல்லிடுவா ஓஹோ கூப்பிட்டு சொல்லணுங்களோ நல்ல குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா கையில இருக்கிற காரியத்தை புடுங்கி செய்யணுமா அப்படி செஞ்சாதான் வாய்க்குள்ள போனதை கக்கி அவளுக்கு கொடுத்து வளர்க்க முடியும் கூப்பிட்டு சொல்லித்தான் ஒரு பொண்ணு அந்த காரியத்தை கவனிக்கிறான்னா அவள் குடும்ப பொண்ணு அல்ல 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 என்ன ரொம்ப ஓவரா போற போல இருக்க யாரு நீதானா ஒரு பொம்பளை தன்னந்தனியா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு எரியிற அடுப்பு அனல்ல நின்னு வெந்துட்டு இருக்கிறப்போ அம்மாவும் மகளும் ஹாயா சீட்டாடிட்டு இருந்தீங்களே அதுதான் ஓவர் இருக்கட்டுமே அதை கேட்க நீ யாரு அம்மா உன் வீட்டுக்கார நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லலையா கேட்டு பாரு நான் யாருங்கறத சொல்லுவேன் உங்ககிட்ட கேட்க எனக்கு தைரியம் இல்லாட்டி போனாதானே அவர்கிட்ட போய் கேட்கணும் நானே தான் கேட்கறேனே சொல்லு நீ யாரு அதான் அவனை கேளு சொல்றேன் ஏன் நீயே சொல்ல ஏன் நீயே போய் கேளு ஏன் சொல்ல பயமா இருக்கா என்ன கொழுந்த திடீர்னு மூளை கட்டி போச்சா என்ன அவ்வளவு தூரம் நான் கறந்து கத்துறேன் அதையும் மீறி அவகிட்ட பாஞ்சு பாஞ்சுல கண்டிக்கு போற அந்த பொண்ணு கிட்ட போய் நீ அவ்வளவு கடுமையா பேசலாமா கோபத்துல சாம கோழி மாதிரி கவுந்துகிட்டா எப்படி நிமிரு என்ன பாரு நீ இப்ப சொன்ன நம்ம வீட்டு பொண்ணு அந்த நினைப்பு அவளுக்கு மரணம் அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம மனுஷால் தாங்குற நினைப்பு அவளுக்கு வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும் யாரும் யாரு எவரும் கேட்பாங்க நாங்க பொறுமையா இருக்கணுமா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன கங்கணம் கட்டி நிற்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உன் புருஷன் பொசுக்கன்னு கண்ணை மூடிட்டு தகப்ப இல்லாத பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டான் நீ எல்லாருக்கும் வடிச்சு 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 கொட்டிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்களை தோல் மேல போட்டு நான் தெரு தருவா அலையிற போன தண்டால கையோட என்னையும் கூட்டிட்டு போயிருக்கூடாதா யாராரையோ பேச விட்டுட்டு போயிட்டாரு சீக்கிரம் செத்து தொழிலாமா இந்த பிள்ளைங்க பாசம் என்று சாகமா கூட மாட்டிருந்தது நீ எல்லாம் தெம்பா இருக்கிறேங்கிற தைரியத்துலதான் நான் ஏதோ நடமாடிட்டு இருக்கேன் நீ இப்படி தொட்டதுக்கெல்லாம் போனவரை நினைச்சு பச்சை பிள்ளையாட்ட அழுதா எங்கேயது என்ன ஆறுது எனக்கு யார் ஆறுதல் சொல்றது யார் அழுதா கொட்டுதே கண்ணீர் வர வழியில தூசு பச்சை உறுத்துது ஏன் போய் சொல்ற இவ்வளவு நேரம் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த அப்போ உறுத்துல கண்ணு மண்ணு தெரியாத கோபம் உறுத்தல் தெரியல கோவம் அடிக்கிடுச்சு உறுத்தல் தெரியுது நிஜமா உன் கண்ணுல தூசி விழுந்துருச்சு இதுல என்ன போய் காசா பண்ணுமா வேணும்னா பாத்துக்குமா ஆமா கண்ணு சவந்து இருக்குது இது கூட தெரியாம சண்டையில அவ்வளவு மும்முரம் தண்ணில தூசி விழுந்த கண்ணை வச்சு நல்லா முழிச்சு முழிச்சு பாரு தூசி இருந்தா போயிடும்
உருத்தல் எப்படி இருக்கு? இப்ப வந்து பா. உருத்தல் ஓரமா வந்திருக்கு. அப்ப தூசி ஓரத்துல ஒதுங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஊதுன ஓடி போறோம். இரு. இந்த ஓரமாமா. ஏ நீ கைய எடு. ஆமா. நாளைக்கு இன்னேரத்துக்கு நம்ம தனி கொடுத்துறோம் போயாச்சும்மா ஓகே ஓகே 5 மினிட்ஸ் தான் வந்தேன் ஓகே வசந்தி வசந்தி ஆ என்ன காபி வந்து ரெடியா இருக்குமா இருக்கு சீக்கிரம் கொண்டா பேஷன்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க வசந்தி இதோ வந்துட்டேன் நீங்க இஸ்மாயில் கூட தங்கச்சி இருக்கறதா சொன்னீங்களே அவங்க குடும்பம் இந்த ஊர்ல இருக்கா இல்ல வெளியூர்ல இருக்கா இந்த ஊர்ல தான் இருக்காங்க அம்மா இது ஏன் கேக்குறீங்க இல்ல ராப்பகல் என்ன நேரமோ சாப்பாடு தூக்கத்துல இருந்து சகலத்தையும் இங்கே நடத்திட்டு இருக்காரே அது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா படாது இன்னைக்கு டேட்டா பல வருஷங்களா அவர் இங்கதான் இருக்காரு உங்க அண்ணா இருந்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் அத பத்தி யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அவர் போனதுக்கு அப்புறமும் அதே முறையில பழகிட்டு இருக்கறதே ஊமுகம் இருக்கட்டும் நீங்க ஒத்துக்கறீங்களா நான் ஒத்துக்காத அளவுக்கு அப்படி என்ன பழகறாரு இது பாருங்க அத நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் ஒரு 10 நாளைக்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே இருந்து பாருங்க அவங்க பழகற விதம் எப்படிங்கறத உங்களுக்கே புரிஞ்சு போயிடும் நில்லு ஒருமேல அவருன்னு சொல்ல ஆரம்பிச்ச திடீர்னு அவங்கன்னு சொல்லிட்டு புரட்டு போறியா என்ன அவங்கன்னா எவங்க உங்க அண்ணியும் இஸ்மாயில் எப்படி பழகறாங்க அதத்தான் வீட்ல இருந்து பாருங்க உங்க கண்ணியும் படுன்னு சொல்றேன் அப்போ உங்க இல்ல பட்டிருக்கு பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போங்க எனக்கு இங்க பேஷண்ட்ஸ் போயிடுச்சுமா சொல்லு ஏதோ உன் கண்ணால பார்த்த சொல்லுடி ஏதோ உன் கண்ணால பார்த்த பார்த்தேன் உன் கண்ணி இஸ்மாயிலுக்கு முத்தம் கொடுக்கறதை என் கண்ணால கல்யாணம் பண்ணிக்காம இருக்க
தம்பி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன கஷ்ட சுகங்களை அனுபவிக்கணுமோ அத்தனையும் நம்ம வீட்டுல நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். வசந்தி வாங்க. இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்காம அடிக்கடி உங்க அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போகுதுன்னு சொன்னீங்களே, நாளைக்கே நம்ம தனி கொடுத்தனம் போயிடும். இப்ப எதுக்குடா திடீர்னு தனி கொடுத்தனும்? அதான் டீட்டெயிலா சொன்னார் என்ன, நம்ம வீட்டு சாப்பாடு அவளுடைய மாதுஸ்ரீ மகாகணம் மாமியார் அவர்களுக்கு ஒத்துக்கலன்ட்டு. நம்ம குடும்பம் பிரியறதுக்கு இந்த ஒரு அல்ப விஷயமா காரணம். பிச்சுக்கிட்டு போறதுக்கு எதையாவது சொல்லி ஆகணும் இல்ல? அதான் சொல்றாரு, இதை விட பயங்கரமானது என்னமோ இந்த வீட்டுல நடந்திருக்கண்ணே. அத சொல்ல வேண்டியவங்களே சொல்லாம தூண் மாதிரி நின்னுகிட்டு இருந்தா எவன் புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? மகன் உன்னே அவனு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்க, இந்த வீட்டுல தான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைச்சி உழைச்சி உன்னை வசத்தி ஒரு டாக்டர் ஆகிட்டு போயிட்டானே, வெறுங்கழுத்தோட நிக்கிற அவனுடைய மனைவியும் வேற வழியே இல்லாம பறந்து வைக்கிற அவன் பெத்த பச்சை பிள்ளைகளை அம்போன்னு விட்டுட்டு உன் பொஞ்சாதி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் முந்தானியை புடிச்சுக்கிட்டே பின்னாடி ஓடினே, அது செத்தவன் ஆத்மாக்கு நீ பண்ற மன்னிக்க முடியாத துரோகம்டா. இந்த வீட்டிலேயே இருக்கிறவங்க பண்ற துரோகத்தை விட நான் ஒன்னு பெருசா பண்ணிலடா. யார் பண்றா சொல்லு? நவரா சொல்லுடா மோகன், அந்த தெய்வத்துக்கு துரோகம் பண்றது யாரா இருந்தாலும் சரி நடு ரோட்ல போட்டு தாய்த்தாரா கிழிச்சறேன். யாரும் யார பத்தியும் எதை பத்தியும் நான் சொல்ல தயாரா இல்ல. நான் தனி குடுத்துறோம் போறது போறதுதான். போயிடுவியா நீ? இப்ப நிலைமை என்ன? யார் வச்ச கொள்ளியோ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, முடிஞ்சா நீ அதை அணைக்கணும். இல்ல அதை அணைக்கிற முயற்சியில நீங்க புசிங்க போயிடணும். அணைக்கவும் யோகியது இல்லாம அதை பத்தி நினைக்கவும் பயந்துட்டு விழுந்து ஓடுறேங்கிறிய. நீ எல்லாம் ஒரு ஆம்படியாரா? கரெக்டா அவன் பாண்டிய சட்டியம் கிழத்தி அவ கிட்ட கொடுத்துட்டு அவன் கட்டிருக்கிற புடவை வாங்கி சுத்தி முக்காடு போட்டுக்கிட்டு போற வேண்டிய கோமாளித்தனமா பேசறதுதான் வரா போறான்னு சொல்றேன்னு பார்த்தா விவரம் பேச போய் வரா போறான்னு பேசுறேடா. இதுவே வெட்ட குத்துக்கு காரணம் ஆயிடுடா. என்ன நீ சொல்ற? நான் சரி பண்றேன்டா. ஏ போகன், இந்த குடும்பத்துக்கு நான் பெரியடா. நான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்து நீ நடத்த கூடாது. இது என் உத்தரவு. ஆமா. என்னங்க உங்களுக்கு உத்தரவு போடுறாரு? யாருங்க இவரு? ஜம்மாடி, இந்த கேள்விய பல தடவை என்ன கேட்டுட்ட, இன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றேன். போனானே போக்காளி, அவன் இந்த வீட்டுல என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான். அவன் சொன்னபடியே எல்லாத்தையும் நான் நடத்திட்டே வரேன். நல்லா புரிஞ்சு போச்சு. கேட்டுக்கமா? நீ கேட்டுக்கண்ணே, இந்த வீட்டுல எங்க அண்ணா ஸ்தானத்துக்கே நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் தண்ணி கொடுத்துன போற முடிவுக்கு வந்தேன். சாதாரண விஷயம், ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன வேணுமானாலும் கேட்கலாம், ஆனா அவன் அண்ணன்ங்கிற மரியாதையை கொடுத்துட்டு. சரி அண்ணே, இப்ப இஸ்மாயில் அண்ணன் சொல்லிச்சே ஏ ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கான்னு அண்ணன் சொன்னதா, அதுக்கு நீ என்ன அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்க? அண்ணியாரும் இஸ்மாயில் அண்ணனும் என்ன அர்த்தப்படுத்திட்டு இருக்காங்களோ அதே அர்த்தம் தான். சரி, அவங்கதான் என்ன அர்த்தப்படுத்திட்டு இருக்கிறதா நீ நினைக்கிறாரு? அவங்களுக்கு தெரிஞ்சுக்க போட மோகன், நான் ரொம்ப பொறுமையா கேக்குறேன். இதுக்கு மட்டும் நீ விளக்கம் கொடுக்காம இந்த வீட்டை விட்டு போன, நீ தனி கொடுத்தன போற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். உனக்கு இன்னும் புள்ள பிறக்கல இல்ல, உனக்கு கொல்லி வைக்கிற சந்தர்ப்பத்தை நான் இன்னைக்கே தேட வேண்டி வந்துருவடா. என்ன வார்த்தை கேட்டுடா, என்ன உயிரோட வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? நானும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு பேசுகிறான். அண்ணே அண்ணே, நீ வேற குறுக்க பேசிய உள்ள வாங்காத. நான் முடிவா சொல்றேன், நான் கேட்டதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு மாறாதான் போசணும். அவன் ஏண்டா போனோம், விளக்கம் நான் கொடுக்குறேன் கேள்றா. அதாவது தான் இல்லையேங்கிற துக்கமும் ஏக்கமும் ராதா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வரக்கூடாது, அதனால இந்த வீட்டுல என் ஸ்தானத்துல நீ இருந்து சகலத்தையும் நடத்துகிறான்னு சொல்லிட்டு போனான். அவன் சொன்னபடி தான் நடந்துட்டே இருக்க. குழந்தை வரதெல்லாம் உன்னாலதான். என்னம்மா சொல்ற? நீ போய மூடிட்டு இருந்தாலே ஒரு விவகாரம் வராது. அம்மா, பெரிய தம்பி கிட்ட சின்ன தம்பி புரியாம பேசிட்டு இருந்தா விளக்கம் கொடுத்த. அந்த விளக்கம் தான் சரியில்லைன்னு சொல்ற. அம்மா, எல்லாத்துக்கும் கூடவே மௌனமா இருந்து சம்மதிச்சுட்டு இப்ப நான் பேசுறது சரியில்லைன்னு சொல்றீங்க, இதுதான் சரியில்லை? மௌனமா என்ன சம்மதிச்ச? வாசு கடைசியா சாகிறதுக்கு முன்னாலே ஆஸ்பத்திரியில எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேரையும் நிக்க வச்சு டே என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிறோம்னு சொன்னானே, நீ அப்போ மௌனமா தானே இருந்த? அதனாலதானே எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு. நாம் என்ன சொல்றோம் அதை யார் யாரு என்னென்ன அர்த்தப்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம பச்சை குழந்தையாட்ட சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு நிக்கிறீ.
இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிற அறிவே நீ நம்புறியே அந்த அண்ணா உனக்கு பரிபூர்ணமா கொடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசல்படி மிதிக்காதே. அவன தடுக்கிற பையன் சமத்துக்கு போறேடா. உனக்கு தெரியுமா என் தாய் தேவ உயிரோடு நடமாடிட்டு இருக்கிற இந்த கோயில்ல சாத்தான்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாத நீ அண்ணி சங்கீதம் பாட துடிக்குது.
மயில் வேஷம் நீயும் போடாதே வான் கோழி உனக்கு நாட்டியமும் கூடாதே கோல மயில் வேஷம் நீயும் போடாதே வான் கோழி உனக்கு நாட்டியமும் கூடாதே மரத்தில் ஓரத்தில பட்ட சார தலையை காட்டுது பார் அது தன்ன மறந்து நீண்டு நெடுந்து பாரவால ஆட்டுது பாரவால ஆட்டுது பார் பேசி நல்லத செய்து நாம இங்க வாழ வேணும் ஆளாத்தான் தெரியுது வாங்கணக்கும் புரியுது எனக்கும் தெரியுது வாங்கணக்கும் புரியுது தென்ன மரத்தின் பழக்குள்ள ஒரு தேரை இருந்து முழிக்குதுப்பா தன்ன மறந்து வாய திறந்து சங்கீதம் பாட துடிக்குதுப்பா சங்கீதம் பாட துடிக்குதுப்பா உடம்புல இருக்கிற அழுக்கு போயிடும் உள்ளத்துல சில அழுக்க சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கு எந்த தண்ணியில குளிக்கிறது என்ன சோப்பு போடுறதுன்னு யோசிக்கிறேன் உள்ளத்துல அழுக்கா ஆமாண்டா நன்றி கெட்ட பசங்களையும் சகோதர துரோகிகளையும் நல்லவன்னு நினைச்சு என் உள்ளத்துல இடம் கொடுத்தனே அந்த நம்பிக்கை அழுக்கா மாறி போச்சுடா அண்ணே நீ யாரு சொல்ற நான் வேற யார சொல்லுவேன் விதவையான அண்ணே அது பெத்து வச்சிருக்கிற விவரம் தெரியாத பச்சை பிள்ளைங்க கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இவங்களை எல்லாம் மறந்துட்டு கண்டவங்க காரி துப்புற அளவுக்கு ஒரு பொண்ணோட கூத்தடிச்சுட்டு இருந்தானே அந்த காலி பயல பத்தி சொல்றேன் அண்ணே நான் என்னடா அண்ண வாசுவே உங்களுக்கு அண்ணனா இல்லாம போயிட்டா அதுக்கப்புறம் இஸ்மாயில் எப்படிடா உங்களுக்கு அண்ணனா வர முடியும் டேய் என் தெய்வம் செத்து எல்லாரையும் வாழ வைக்குதுடா அவனோட பிறந்த நீங்க இருந்தும் எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கிறீங்களே பொருண்ணே அண்ணே நான் செஞ்ச தப்பு பெரிய தப்பு இனிமே நான் என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லாம சொல்லிட்டே அண்ணே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதானே நான் வரண்டே ஏங்க நீயா நானே வா ஏன் முக்கியமான நீங்க
கேட்டா குடிக்கவே மோகன் ஆபரேஷன் ரூம்ல பெரிய டாக்டரோட கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மாந்தோப்பு மாரியம்மன் கோவிலுக்கு உங்களை தேங்காய் பழ தட்டோட வர சொன்னாரு. யாரு இனி யாரு? நம்ம டாக்டர் தான். என்னவா? சாயந்தரம் 5 மணிக்கு மாந்தோப்பு மாரியம்மன் கோவிலுக்கு தேங்காய் பழ தட்டோட வர சொல்லியிருக்காரு. ஐய மாடன் டாக்டர் யோகியதையா தெரியலையே. மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில்ட்டு புராண காலத்து அம்மாஞ்சியா இருக்கானே. அவர் கிடக்குறாரு, யார் போற? நீ புறப்படுமா? ஏற்கனவே அதிகமா செலவு பண்ணிட்டோன்னு காட்டு பூனை மாதிரி கராமரான்னு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நம்ம ஏறக்கு மாற நடந்துகிட்டோம், எந்த நிமிஷத்துலயும் நம்மளை விட்டுட்டு ஓடிடுவோம். இல்ல பாரு, கொஞ்ச நாளைக்கு அவரை வச்சுக்கிட்டு தான் காலத்தை ஓட்டணும்டி. இத பாரு, இப்ப நம்ம வாங்க டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டாவது வேஸ்ட் ஆகாம நான் சினிமாக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கோவிலுக்கு போய். ஐயோ மம்மி, சென்னைய விட்டு சேலத்துக்கு வந்து ஒரு குடும்ப பொண்ணு போட மாட்டிட்டு குடும்ப ராத்திரியே. அந்த உன் சாமத்துக்கு முன்னாடி என் சாமத்து என்ன பண்ணும்? போகட்டும், நம்ம குழந்தை எங்க விட்டு வச்சிருக்க? குழந்தைய பத்தி உனக்கு என்ன கவலை? அந்த குழந்தைய உருவாக்குன சாதனையில எனக்கு 50% ஷேர் உண்டு. அதே போல அந்த குழந்தைய பத்தின கவலையில எனக்கு பங்கு உண்டு. இப்போ அந்த குழந்தைய எங்க வச்சிருக்காங்கிற உண்மை என்கிட்ட சொல்றியா, இல்ல நீ ஒரு குழந்தைய பெத்தாங்கிற உண்மையை டாக்டர் கிட்ட சொல்லவா? இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? மாந்தோப்பு பாரு, எப்படி எல்லாமும் உன்னோட கெட்ட அழிஞ்சனா, எப்படியும் ஒரு நல்லவர் கிட்ட செட்டில் ஆயிட்டேன். நானும் ஒரு நல்லவரோட வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னா நான் ஓடிக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு உனக்கு பணம் கொடுக்க இப்ப நான் எங்க போவேன்? எங்கேயும் போக வேண்டாம். இதோ உன் கழுத்துல இருக்கு பாரு நெக்லஸ், அத கழுத்தி குடுத்துட்டா நான் கேஷ் பண்ணிக்குவேன். இத்தோட என்ன விட்டுருவியா? அது இந்த நெக்லஸ் கிடைக்கிற விலையை பொறுத்து இருக்கு. என்ன இன்னைக்கு வசூல் 80 ரூபாயா? ஆமா சார். வேலைக்கு குடும்பத்தை இந்த தீபாவளி ரொம்ப சீக்கிரமா தான் சார் வந்துச்சு. நாங்க
வீட்டுல வரலாங்களா? வாமா. ஏமா, வந்த புள்ள நேரா உள்ள வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு வாசப்படியில நின்னுட்டு வரலாமா போலாமா என்ன கேள்வி? அது இல்ல, ஏதோ சண்டையில எங்க அண்ணன் நடிச்சு வீட்டுக்குள்ளே வரவேண்டாம்னு சொன்னீங்களாமே. அவரே வரவேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க? दीपावलिया अन्मेल कोवे வாங்கிறீங்களோ மாட்டீங்களோன்னு அண்ணனுக்கும் பயம் எனக்கும் பயம் அதனால தான் இல்லமா நில்லு இந்த துணிகளை தானே நீ கொண்டு வந்த ஆமாங்க दीपावली काले ले पोटर लामे काले ये ना पोटर बड़ा है ना वेरा तूने वाइन चंद्र के इप्पे ये ना पोटर उड़न दे रीमा ताँ कुर्तन चे तूने मने के ना वो वाइन को मो माटा माँगर बायें दिख टे अदाने इसमें ना कुर्तन चिर के ना मत वाइन पद मट्ट मिल ले वाइन दिख को पोटर मट्ट टंगर दे कती जाता कन्ना ना पाते टा अन्ना के टपो सोल तो ஐயா என்ன தரமாட்டே என்ன சொல்ல என்கிட்ட என்ன நீ இதே இல்ல நான் போய் குழந்தைய கொஞ்சம் பாத்துட்டு வரட்டுமா இதுக்கு அவ்வளவு தாய்க்கா ஏன் நீ நீ செத்து என்னைய சாடிச்சிட்டு இருக்க தாராளமா போயிடு வா உன் மனசுக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்குதுனா அங்க போய் பார்த்தா இருந்துட்டு தான் வாயே நான் போய் போய் என்ன நீ நீ போடா நீ போடா நம்ம கட்டிடா கூட்டிட்டு போ போடு நீ காரிய செஞ்சிட்டம்மா அள்ளி அள்ளி போட்டு இந்த உடம்ப வளர்த்தி அம்மா நீ என் காலத்துல அம்மா நான் தான் பண்ணோம் நான் ஒத்துக்கனே இந்த குழந்தைங்க மேல அவருக்கு இருந்த ஆசையும் பாசமும் குடும்பத்துல அவருக்கு இருந்த அக்கறையும் என்னுடைய ஆத்மாவுக்குள் ஆத்மாவா புகுந்துருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன் இந்த தேவியில அந்த புரிஞ்சுக்க முடியாதவங்க தப்பா எடுப்பாங்க நீ அவங்கள புரிஞ்சுக்காம வெகுளித்தனமா சொன்னதையே சொல்லிட்டு இருந்த பாரு அந்த அனுபவத்துல அடிச்சன தவிர ஆத்திரப்பட்டு அடிக்கல குழந்தை இத பாரு என்ன பாரு அப்படி ஒண்ணுமே ஆத்திரப்பட்டு அடிச்சிருந்தா இந்த குழந்தைக்கு மேல பட்டவருக்கு இருந்த அன்பையும் பாசத்தையும் அடிச்சுவாதானே அர்த்தம் இப்போ புரியுதா என்ன பண்ணு அதம்மா நீ இவ்வளவு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம்தான்
அவங்களுக்கு முன்னால அந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொன்னது தப்புன்றது லேசா புரியுது. அட யார் என்ன நினைச்ச நமக்கு நம்ம நாம இருக்கோம் நமக்கு மேல அல்ல இருக்கிற அம்மா உடம்மா தங்கச்சி இப்ப குழந்தைங்க பலகாரம் கொண்டா போ. சும்மா
அம்மா அம்மா அம்மானு கேட்க கூடாது என்ன ராஜா நான் சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் என்னம்மா இந்த ஸ்வீட் சாப்பிடுமா என் கண்ணு குட்டி என் ராஜா தி போயிடுறேன் எல்லாத்தையும் மேல இருந்து அல்லாஹ் ஒருத்த பாத்துட்டே இருக்கான்னு சொன்னேன் அவன் என்னைக்கும் பாத்துட்டே இருக்கான் இந்த பைய இன்னைக்கு பாத்துட்டான் ஆமா என்னது மோகன் சம்சாரம் இருக்கு சொல்ல கூட நான் கூசுதுமா வாயால சொல்ல முடியுமா இங்க பாரு புரியல மூடும் வசந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான் மோகன் தான் ரெண்டாவது புருஷனா ஐயோ இருக்காது குழந்தை எப்படி எப்படி கண்ணால பாக்குறதும் போய் காலால கேக்குறதும் போய் திரும்ப ஒருத்தர் பார்த்தா போய் ரெண்டு பேர் பார்த்தாலும் பையா எனக்கு வர வார்த்தைக்கு கண்ணையா அறிஞ்சுக்கிறேன் நடு ரோட்ல மிரட்டி நெக்லஸ் வாங்க கண்ணால பார்த்த நீ சொல்லணுமா நீ நீ சொன்னதையும் தம்பி சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா மேப்படி அவன் இவனு ஒரே ஆளு அவன் தான் முதல் பிடிச்ச அவளை கல்யாணத்து நடுவோம் இப்போ பெரிய விஷயம் நீங்க அந்த பாலாசத்து குதிக்கிறீங்க இது உண்மைதானான்னு பூரணமா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இது மோகன் காதுக்கு போக விட்டுட்டோம்னா அவனும் அவசரப்பட்டுட்டான் குழந்தை என்னைக்குமே மீள முடியாத பழி வந்து சேர்ந்துடும் பெண் பாவம் அவ பெண்ணே இல்லையே அதுக்கப்புறம் எங்க இருந்து பாவம் அப்துல் இருக்காரு கல்யாணம் அவங்க பையன் துபாயில வந்திருக்காரா ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட அண்ணிட்ட பேசணுமா இங்க வரலாமனு கேட்டு சொன்னாரு உங்ககிட்ட பேசினா கூட போதும் என் விஷயம் இல்லைன்னா நான் வர தயாரா இருக்கேன் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் எப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல மாப்பிள்ள யார் தெரியுமா முஸ்லிம் பையன் கலப்பு கல்யாணம் கலப்பு கல்யாணம் பண்ணிட்டா என்னடி உலக எவ்வளவோ முன்னேறி இருக்கு பல இளைஞர் கலப்பு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த வித உள்நோக்கமும் இல்லாம நேர்மையா கல்யாணம் நடத்துறவங்களா இருந்தா இப்ப நீங்க குடும்பத்துக்கு மூத்தவரு உங்களை கேட்டல முடிவு பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு பத்திரிகையும் அடிக்காம பணம் ரகசியமா செய்யறாங்கன்னா என்ன அந்த ரகசியத்தையும் நீயே சொல்லுமா எந்த அப்துல்லாவுடைய மகளை இஸ்மாயிலுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அந்த அப்துல்லாவுடைய மகனுக்கு தான் உங்க தங்கச்சியை உங்க அண்ணியார் கட்டி வைக்கிறாங்க இதுல இருந்து தெரியுதா அந்த பத்தினி தங்கத்துடைய ஸ்வய ரூபம் என்ன செஞ்ச என்ன படிப்பு என்ன செஞ்ச என்ன
எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல அவ படிப்புக்காக நீ கவலைப்பட்டிருக்க வேண்டாம் அவ மானத்தை மறைக்க துணிமணி உடுத்தியானுமே அதை நீ வாங்கி கொடுத்துருக்க வேண்டாம்ப்பா அந்த துணிமணிக்காக அவ என்ன பண்ணுவான்னு யோஜனையாவது பண்ணி பாத்தியா சரி எங்க ரெண்டு பேரும் விடுறா போயிட்டானே அவருடைய மனைவி உசுர மட்டும் வச்சு நடமாட்டி இருக்காளே ஏ மோகன் இந்த வீட்டுல வேற எந்த வகையிலும் வருமானம் கிடையாதுன்னு நல்லா தெரியும் அந்த விதவை சோத்துக்காக நீ நோட் நோட்டா விட்டிருந்திருக்க வேண்டாம் அவ புருஷன் போட்ட பிச்சையில பட்டம் வாங்கிருக்கிய டாக்டர்னு அந்த விதவை சோத்துக்காக என்ன செஞ்சிருப்பான்னு நீ சிந்திக்காது பாத்தியாடா எல்லாத்தையும் விடுறான் போன வருஷம் அண்ணன் இருந்தப்போ தீபாவளியை என்ன ஆனந்தமா என்ன ஆர்ப்பாட்டமா கொண்டாடணும் அவன் பெத்தெடுத்த பச்சை பிள்ளைங்க இந்த தீபாவளிக்கு எப்படி இருக்காங்க என்ன கதி ஆனாங்கன்னு வீட்டுக்குள்ள வந்து பாத்துருக்க வேண்டாம்டா பெருமை என்றால் எட்டி பாத்தியா இத்தனை கடமையும் உனக்கு இருக்கிறதா நீ கனவுல கூட நினைச்சதா எனக்கு தெரியல இப்ப இந்த குடும்பத்துக்கு நான் தான் மூத்தவன் வந்து நிக்கிறியே நம்பிக்கையில்தான் அதுல ஒண்ணு தான் கல்யாணமோ புரியுதாரா தானங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இப்போ புரியுதா கட்டாயம் அந்த வார்த்தையினால இந்த உலகமே உங்க அண்ணிய காரி துப்புது மச்ச செவடியாவும் பொஞ்சாதி கூட சொல்றேன் பரம்பர செவடியாவும் மானியார் ரெண்டு பேரும் தான் உலகமா அயோக்கிய பயல அடிச்சு கொண்டுடா உன்ன இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னடா கேள்வி கேட்கிறவன பத்தினி தெய்வத்தை செவடியானாலே இவ பட்ட பகல் படுத்து எப்படியாவது இப்படி சொல்லக்கூடாது ஓப்பன் லாரியில எட்டு பக்கம் லவுட் ஸ்பீக்கர் கட்டி தேர் தேர்வா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் தேரை பாபு உனக்கு கொலையே பண்ணிட்டு பண்றேன் இப்ப நான் சொன்னதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் கொலை பண்ண வேண்டியது என்ன யாவும் பொஞ்சாதியா இல்ல நாக்க புடிக்கு நாண்டுகிட்டு சாக வேண்டியது நீ ஆனதை தீர்த்துக்கடா அப்பா இது யாருன்னு சொல்லு அம்மா யார் அம்மா எங்க அம்மா உனக்கு என்ன போல இழிச்சவாயம் பத்து பேரு டாக்டர் போல ஏமாந்தவன் இருபது பேரு ஆக முப்பது பேர் புருஷனா கிடைச்சிருவாண்டி ஆனா நீ பெத்தெடுத்த அந்த குழந்தைக்கு நீ ஒருத்தி தாண்டி தாயா இருக்க முடியும் டாக்டர் இந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான் எல்லாத்துக்கும் இந்த பெரியமா இருக்கும் பாபு என்ன இருந்தாலும் இவர் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை விஷயத்தை என்னன்னு விளக்கி சொல்லிட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியாயிடும் என்னது மோகன் உங்க தங்கச்சியை கட்டிக்க போறானே அவன் என்னுடைய சொந்த பிள்ளை இல்லப்பா அவன் பிறப்பால ஹிந்து நான் தத்து எடுத்துக்கிட்டேன்பா குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால அவன் பேரை கூட நான் இன்னும் மாத்தல என்ன சொல்றீங்க நீங்க அவன் பேரு ரகுமானாச்சே இஸ்மாயில் அவன் பேரு ரகுதான் எல்லாரும் அபிமானத்துல மான்னு சேர்த்துக்கிட்டு ரகுமான்னு கூட்டிக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான்பா புரிஞ்சு போச்சா ஏங்க இதத்தானா சொல்ல வந்தி ஏன்னா அப்படியே இருந்தா தான் எங்க ஈஸ்வரன் தான் தேடினான் தானுங்களே ஐயா கொண்டாடாப்பா ரெண்டோட ஒண்ணு மூணு டே நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போச்சு நீ மனவரையில உட்கார்ந்து ஐயா மகளை கட்டிக்கோ அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது உனக்கு நிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டுவேன் என்னங்க அப்படி சொல்றான் அது அவன் இஷ்டம் இதுல நான் மாட்டேன்
எல்லா சௌக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். நல்லா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சொல்லியே நல்லா ரப்பா உங்க கொடுக்க அவரம் தான்டா. அது சரி. ஏங்க இவருக்கு நேற்று ராத்திரி நிக்கா முடிஞ்சு போச்சு இல்ல, இன்னும் என்ன படுதா? ஆமா இனிமே எடுத்துடலாமே. பெரியவர் சொல்றது படுதா? படுதாப்பா படுதா படுதா. அண்ணே இப்ப புரியுதா உன்னை ஏன் முதல்ல நிக்கா பண்ணிக்க சொன்னேன்ட்டு? அண்ணே நாங்க ரெண்டு பேரும் உங்க கால வந்து விழும்போது நீ தனிமரமா இருந்தா யாருக்கு புண்ணியம்? உங்க குடும்பத்துக்கே நீ மூத்தவன். தம்பதியா இருந்த எங்களை ஆசீர்வாதம் பண்ணா குழந்தை குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் பிறக்கும். நல்ல குழந்தை பண்ணிக்கிற மகராஜ் சத்தம் காரணம் எனக்கு